200 படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சினிமா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நானே சொல்லுவேன், இது உங்க அம்மா எங்க அம்மா இல்லடா, சினிமா நிறைய பேர் கொடுத்துருக்கு இனிமா. உங்களை யார் சார் மிரட்டணும்? ஒருத்தர் அதாவதுங்க, நாய் எல்லாம் ஒரே எண்ணம் தான். தெருவுக்குள்ளே ஒரு நாலு நாய் ஒன்று மணி நேரம் இருக்கான். புதுசாக ஒரு நாய் உள்ளே வந்துச்சுன்னா அந்த நாலு நாய் என்ன பண்ணுவோம்? ஐயே, நம்ம என்னங்க, அதுவும் உள்ள வரட்டுமே அந்த நாயை அனுமதிக்காது. நாய்க்கே வந்து இன்னொரு நாயை அனுமதிக்கணும் போது புதுசாக ஒருத்த வந்தால் விட்டுருவாங்களா? ஆனால் ரொம்ப தெளிவாக பேசுறீங்க சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்ன வரைக்கும் பண்ணதே இல்லையா அப்படின்ற கேரக்டர் ஏதாச்சும் இருக்கா சார்? கமல் சார் சொல்லுவார், காமெடி நடிகன்னு ஒருத்தர் கிடையாது, நடிகர் நடிகன் தான். திருமாண்டி படத்தில் ஒரு சீனில் வந்து பெல்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் நாளைக்கு அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு. சார் நானும் அடிப்பேன் சார்னு ஓடி போய் யாரோ குளாரில் நின்னேன். எங்கே அடிச்சு காட்டுக்குனாரு, நான் காட்டு கட் பண்ணி பேக் சம்மர் அடிச்சு காமிச்சேன். சூப்பர். ஆனால் உங்களை இந்த சாட்டு இந்த பாட்டில் நான் யூஸ் பண்ண முடியாது. இந்த கும்பல பூ சுற்றின்னு ஒரு பாட்டு வரும்ல, ஐயோ என்ன சார் இந்த பாட்டிலே விட்டிங்க, இந்த நல்ல பாட்டு சார் அப்படின்னு கண்ணெலாம் கலங்கிட்டேன். அப்புறம் வந்து தோளை கைப்பிடி சொன்னார், கேள்விகளை நீ கேட்குறாயா அல்லது நான் கேட்கட்டும்? நானே கேட்குறேன், எனக்கு கேட்கலாம் தெரியும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கு. ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டக்குன்னு பார்க்கும்போது வடிவேல் சாரோட வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது, இது 96லேருந்து உருவான வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன். இப்போ 2.0. நீ என்ன ரிலேஷனா இல்லை எப்படி சார்? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வடிவேல் சார் மாதிரி இமிட்டேட் பண்ணது முதல்ல நான் தான். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சின்ன திரை, அதாவது ராஷ்டிரி ஊரம்புன ஒரு நிகழ்ச்சியில் முதல் முதல்ல, அது ஒரு 100 வாரம் ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி. அதில் கிட்டத்தட்ட சின்னத்திரை வடிவேலனே வந்து இது பண்ணிட்டாங்க. சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் அதை அப்படியே பண்ணுறதை விட்டேன். ஓகே. ஏன்னா அப்போ வந்து எப்போவுமே நல்ல ஒரிஜினல் பொருளுக்கு நிறைய டூப்ளிகேட் உருவாகும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன், நான் பண்ணிட்டு வரும்போது திரும்பி பார்த்தா 1 ரூபாய்க்கு 4 வடிவேல் இருக்காங்க. அப்போ அதை தான்டா நீங்களே வச்சுக்கீங்க சொல்லிட்டு அப்படி ஓடி வந்தாச்சு. ஓகே சார். உங்கள் லைஃப்லேயே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா காதல் சுகுமார் அப்படிங்கிறது தான். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சு? இல்லை, நான் சினிமாவுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு இருக்கும். ரெண்டும் கிட்டங்க ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல, மீசை முளைச்சி முளைக்காமல் சின்ன பையன் இல்லாமல் பெரிய ஆள் இல்லாமல் அப்படி இருப்பாங்கள்ல, பார்க்குறவங்கலாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு வாய்ப்பு கேட்குறதுக்கு கம்பெனி கம்பெனியாக போகும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, நீ என்னப்பா யார், பெரிய பையனாவில் சின்ன பையனாவில் உனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குன்னு தெரியலையே அப்படின்போது ரைட். அப்போ நிறைய பேர் வந்து லுக் லைக் வடிவேலு மாதிரியே நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் காட்டுவேன், உடனே சொல்லுவாங்க ரைட் ஓகே சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ராஷ்டிரியோடைய ஒரு பெரியன்னு ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வந்து காமெடி மாதிரி பண்ணுவீங்களா? ஆ பண்ணுவோம் சார் அப்படின்னு வாய்ப்பு தான் நான் ஏங்குறோம். அப்போது ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அது ரொம்ப கிளிக் ஆகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக சினிமாவுக்குள்ளே வரோம். சினிமாவில் முதல் படம் வந்து காதல் ஜாதி. ஓகே. காதல் ஜாதி வந்து தனுஷோடைய அப்பா கஸ்தூரஜா சார் வந்து இயக்குற, எனக்கு அது முதல் படம். இளையராஜா சார் மியூசிக்கில், ரொம்ப ஏழு அழகப்பன் சாருடைய பையன் உதயா, அப்புறம் நம்ம பிரகாஷ் சார் எல்லாருமே வந்து பெரிய செட்டப் அது. அதில் நான் சொந்த குரலையாக பாடி ஆடி இருப்பேன். நான் பேசிக்காக ஒரு டான்ஸர் ஜிம்னாஸ்டிக் பிளேயருங்கிறதுனால அதில் எல்லாமே, அப்போ ஜான்பாபு மாஸ்டர் சாங் அந்த மாதிரிலாம் படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும்போது கமல் சாருடைய அறிமுகம் கிடைக்கிது. ஓகே. ஆமாம், அவர் ரெண்டு இடத்துல இருக்கிறீங்களே. ஆமாம் ஆமாம், விருமாண்டி அண்ட் வசூல்ராசா பிபிஎஸ். விருமாண்டியை ஷூட்டிங் டைமில் தான் நான் சார் பார்க்கும்போது, சார் வந்து ஊர் அலங்காநல்லூருங்கிறதுனால ஜல்லிக்கட்டு பற்றி கொஞ்சம் நீங்கள் நிறைய அனௌன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஊரில். ஓகே. அப்போ ஓகே, அப்புறம் அனௌன்ஸ் மாதிரி பண்ணி காட்டினோன்னா சரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போனால் தொடர்ந்து 2 வருஷம் அவங்களும் அப்படியே பயணித்தோம். அப்படியே போகும்போது தான் காதல் படம் வாய்ப்பு வருது. சங்கர் சாருடைய முதல் தயாரிப்பு, இயக்குனர் சங்கர் சாருடைய முதல் தயாரிப்பில் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி, இது ஃபுல்லாகவே மதுரை தான் பேசிக்கு, ஆனால் இதில் என்னென்னா டப்பிங் கிடையாது, நேரடியாக எல்லாமே எங்கே பேசுகிறோமோ அது அப்படியே லைவாக வரும், டப்பிங்னு ஒன்று கிடையாது. அதனால் மதுரை ஸ்லாங் பேசுகிற நடிகர்கள் வேணும் அப்படிங்கிறதுல உங்களை வந்து டைரக்டர் வந்து ஓகே பண்ணியிருக்காரு. அப்புறம் பாலச்சித்ரல் சார் பார்த்தேன், பேசினேன். ஆக்சுவலாக முதல்ல வந்து இந்த படத்துக்கு ஹீரோ வந்து பரத் கிடையாது, பாய்ஸ் படத்தில் நடித்த மணிகண்டன் தான். ஆமாம், மணிகண்டன் வந்து கூப்பிட்டு இந்த பையன் தான் இப்போ நடிக்கிறேன் கூட அப்படின்னா, இவனுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். என்ன எனக்கு மதுரை பாஷை மதுரை ஸ்லாங்கு கற்றுக் கொடுக்கணும். சரிங்க சார் அப்படின்னு ஒரு 10 நாள் ட்ரை பண்ணேன். ஓகே. அப்போ பக்காவாக மெட்ராஸ் பாஷை, ஏய் என்னப்பா இது ஒரே பெஜாராகுதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியவே இல்லையா எனக்கு அப்படிம்பாப்பில். நான் சொல்லுவேன், இல்லை அப்படி சொல்லக்கூடாது, இது இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி 10 நாளில் எனக்கு மெட்ராஸ் பாஷை வந்துருச்சு. அவருக்கான மதுரை பாஷை வரவே இல்லை. அப்புறம் வந்து நான் என்ன சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சார்,
என்னால் முடியல சார் அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா நிறைய அடுத்து வசூல் ராஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சு வசூல் ராஜா ஷூட்டிங் போயிட்டு அந்த டைமில் தான் வந்து சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானே டோய் அந்த பாட்டு. ஆமாம், ரகசிய கூட பாட்டை குத்தாட்டம் போட்டுட்ருக்கேன். அப்போ எனக்கு திடீர்னு கூப்பிட்றாங்க. ஓகே, எப்படின்னா இந்த படத்துக்கு என்னை புக் பண்ணிக்க, அதாவது நீங்கள் செலக்டிங் ஆகிட்டீங்கன்னு சொல்லி என்னை வந்து ஷூட்டிங் கூப்பிட்றது 6 மாதம் இடைவெளியில் கூப்பிட்றாங்க. அப்போ அதுக்குள்ளே வேறு படம் பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு கூப்பிட்டு ஒரு அப்போ நம்ம நினைப்போம் பெரிய நடிகர் நாம மேனேஜர் மூலமாக கால் பண்ணி பேசி இப்படிலாம் நினைப்போம். திடீர்னு பண்ணி ஒரு நாளைக்கே கிளம்புங்க தெப்ப குளத்தில் உங்களுக்கு ஷூட்டிங்கு பர்மிஷன் வாங்கியாச்சுன்றாங்க. என்னடா இது, இங்கே சாங்கில் ஆடிட்டுருக்கோம், அது கமல் சார் படம் வேறு மிஸ் பண்ண முடியாது, கண்டினியூடிம்பாங்க அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது கமல் சார் அப்போது ஒரு அடுத்த மும்பை எக்ஸ்பிரஸுக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்காக மும்பை போகிறாரு. அப்போ வந்து செட்டுக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் அப்படி பேசிட்டே இருக்கும்போது முகத்தில் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தேன், என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்கு சார், அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. இது கும்பலில் குவிந்தது தானே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கூப்பிட்றாங்கன்னா ஏதோ விஷயமா இருக்கும், சங்க சார் படம்னாலே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யாருக்கும் சொல்ல அது கிளம்பிடுங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நான் அடுத்து அன்னைக்கு நான் ஈவினிங்கே கிளம்பி பஸ்ஸில் ஏறி போய் மதுரையில் இறங்கி தெப்பக்குளத்துக்கு போகிறேன். முத முதல்ல அந்த நானும் பரத்தும் பைக்கில் வந்து சந்தியா ராங்கா சிக்னல் காட்டணும்னா கீழே விட்ற மாதிரி சீன் அதை எடுத்து அன்றைக்கி அந்த சீன் ஃபுல்லாக எடுத்தோன்னா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா முதல் நாள் ஷூட் அது. நான் நேராக அடுத்த நாள் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து நேராக இருக்கேன், என்ன யாரும் கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு நாள் நாங்கள் இல்லாத யாருக்குமே தெரியல, அவ்வளோ க்ரௌடில் திரும்பி கண்டினியூ ஆடினேன். ஸோ காதல் படம் எனக்கு கிடைச்சது அதுதான். ஓகே, காதல் படம் வந்து மிகப்பெரிய அளவில் போய் அதுக்கு முன்னால் ஒரு 5000-10000 அப்படின்னா திண்டாட்டமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து பெருசாக பெரிய பின்னணி எதுவுமே இல்லாமல் சினிமாவில் ஒரு 400 ரூபாயில் ஓடி வந்த ஒரு ஆள். இந்த படம் வந்து ஒரு 10 நாளில் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்குது அட்வான்ஸ். எந்தெந்த படத்துக்கு வர்றாங்க, புக் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, வச்சுங்க சார் பண்ணலாம் பண்ணலான்னு அந்த படம் அப்படி போகுது. ஒரு நாள் நான் போய் சங்கர் சார் ஆஃபீஸில் பாலசந்திர சாரை பார்த்து கேட்டேன், சார் நீங்கள் உங்களை நான் வந்து வாய்ப்பு கேட்டு வரல, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லலை, ஆனால் நீங்களே என்னை கூப்பிட்டு இப்படி பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கீங்களே எப்படி சார் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் கையில் உள்ள காசு இருக்குது சார் அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை நீ என்ன தான் சிரிக்க சிரிக்க பேசினாலும் டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன், உன் கண்ணில் ஒரு சின்ன சோகம் தெரியும், அது உனக்கே தெரியாமல் வெளியே கொண்டு வந்தால் நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்சேன், நீ என்னை ஏமாத்தலை அப்படின்னாரு. ஸோ ஏன்னா அப்படி தான் நடந்துச்சு ஷூட்டிங்கு. ஏதாவது சீனில் நடிக்கும்போது ஏதாவது ஆக்ட் பண்ணால் ஏன் நடிக்கிறீங்க சுகுமார் அப்படிம்பாரு, அதுக்கு தான் சார் கூப்பிட்டு வந்தீங்க அப்படிமே. இல்லை இந்த சுகுமார் மொதல் மொதல் வாய்ப்பு தேடி வந்து என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நினச்சி ஏங்கிட்டு தவிப்பான் இல்லையா, அந்த சுகுமார் வேணும். நாமளே இங்கே ஒண்டியாக சுற்றிட்டுருக்கோம், நம்மளை நம்பி வேறு ஒரு பொண்ணை கூட்டு ஓடி வந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவிப்பு இல்லையா அப்படிங்கும்போது, சார் இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம நடிச்சு காட்டுவோம் இல்லையா. ஆ கரெக்ட் அப்படிமாரு, அப்போ டேக் போகலாமா சார், இல்லை இல்லை அதை எடுத்துகிட்டேன் அப்படிமாரு. ஸோ எங்களுக்கே தெரியாமல் நிறைய நிறைய நடிகர்கள் அதில் வந்து அறிமுகமானவங்க, நானும் பரத்தையும் தவிர மீது எல்லாருக்குமே புதுசு அந்த படம், அது பெரிய அடையாளமாக மாறிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த காதல் படத்துல இவ்வளோ பெரிய வெற்றி, அப்புறம் விரும்மாண்டி வசூல் ராஜான் நிறைய படத்தில் பண்ணியிருக்கீங்க, பட் அதை தாண்டி போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார் நீங்கள். ஆமாம், அது என்னென்னா சில விஷயங்களை நாம் தீர்மானிக்கிறதே கிடையாது, அதாவது இப்போ நாமளே நம்ம செதுக்கிக்கிறதா தான் பரவாயில்ல சினிமாவில், நம்ம என்ன வேணால் ரெடி ஆகிக்கலாம், பட் நம்ம இயக்குநர்னு ஒருத்தர்கிட்ட கிடைக்கும் போது தான் அவர் நம்மளை ரெடி பண்ணுவார், அவர் எதிர்பார்ப்பார் இந்த பையன்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது இந்த இது இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பேசிக்கலாக டான்ஸர், நான் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் ஃபோக் எல்லாமே ஆடுவேன், அதுக்கு அதே மாதிரி வந்து ஜிம் சிலம்பாட்டம் குங்ஃபு கராத்தல் பிளாக் பெல்ட்டு ஷெட்டோகனில் வந்து நான் பிளாக் பெல்ட்டு இதெல்லாமே நான் பண்ணுவேன். விரும்மாண்டி படத்தில் ஒரு சீனில் வந்து பெல்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் நாளைக்கு அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு, சார் நானும் அடிப்பேன் சார்னு ஓடி போய் ஆரோ குளாரில் நின்றேன், ஐயோ இந்த சாங்கில் எங்கே அடிச்சு காட்டுக்குனாரு, நான் காட்டு கட் பண்ணி பேக் சம்மர் அடிச்சு காமிச்சேன், சூப்பர், ஆனால் உங்களுக்கு இந்த சாட் உங்களுக்கு இந்த பாட்டில் நான் யூஸ் பண்ண முடியாது, இந்த கும்பல பூ சுற்றின்னு ஒரு பாட்டு வரும்ல. ஆமாம், ஐயோ என்ன சார் இந்த பாட்டிலே விட்டிங்க, இந்த நல்ல பாட்டு சார் அப்படின்னு கண்ணெலாம் கலங்கிட்டேன். அப்புறம் வந்து தோளில் கைப்பிடி சொன்னார், இங்கே அதாவது எல்லா இடத்துல போய் பல்ட் அடிக்க தெரியும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லா படத்துலையும் பல்ட் அடிக்க விட்டுருவாங்க, இப்படி தான் நான் வந்து நினைத்தால இன்னைக்கு படத்தில் வந்து மைக் வச்சுட்டு பாடி பயங்கர ஹிட் அந்த படம், அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மைக் வச்சு ஒரு பாட்டு வைக்கிறாங்க சென்டிமெண்ட்டாக, எந்த படம் நான் இப்போ எந்த படம் நான் ஒப்பந்தானாலும் கமல் சாரா டே அந்த மைக் எடுத்து வைடாமங்க ப்ராப்பர்ட்டியில் ஏன்னா மைக் வச்சு ஒரு பாட்டு இருக்குன்னு, என்னடா அந்த மைக்கை விடுற மைக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது மோகன் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கை அந்த மைக்கை கொடுத்துட்டு ஓடியாந்துட்டேன் அப்படிம்பார், மைக் மோகனா மைக் மோகன். ஸோ அதனால் இப்போ ஐஸ்வர்யா மாதிரி ஐஸ்வர்யா ராயே வந்து அறிமுக படத்தில் தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அக்கா கேட்டு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அறிமுகமாகிறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அது கிடச்சிருக்கு. என்ன கேட்டாங்க நிறைய பேர், வடிவேல் நீ காதல் மாதிரி ஒரு படம், காதல் மாதிரி ஒரு படம் தான், காதல் மாதிரி திருப்பி ஒரு படம் எடுத்தா ஏன்னா காதல் மாதிரியே படம் எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்காது, எல்லாமே அவங்கவுங்க எண்ணங்களில் உருவாகிற விஷயங்கள் தான் தனித்தனியாக அந்த மாதிரி. ஸோ நான் எதையும் ட்ராபேக்னு எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் எல்லா பயணத்தில் எல்லா தடங்களும் தான் வரதான் செய்யுது. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுல 10 சிக்னல் வருது, 1000 மீட்டருக்குள்ள போகிறான், எல்லாம் தப்பிச்சு வர மாதிரி தான். உங்களுக்கு இப்போ சினி ஃபீல்டில் வந்து நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் முன்னேறி இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இதில் உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்? ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே இருந்துச்சு. நான் முதல்ல சென்னைக்கு வந்து வந்து போயிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பித்தேன், ஜெயிச்சவங்க யாருமே வந்து ஊரில் இருந்துக்கிட்டோ இல்லை எங்கேயோ இருந்துக்கிட்டோ இந்த வேலையை செய்யலை, அவங்களுக்கான அடையாளத்தையே இழந்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஊர் மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பந்தம், இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் வேறு ஒரு இடத்துக்கு வந்து இங்கே புலம்பெயர்றது மாதிரி, ஓகே, ஒரு அகதியாக வந்து குடியேற மாதிரி இங்கே வந்து உட்காந்தா மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்க முடியும். ஓகே, மற்றபடி நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்லாம் அந்த வேலை பார்க்க முடியாது. சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு முயல விரட்டாத, ரெண்டுமே தப்பிச்சிடும். அது மாதிரி தான் சினிமா. நான் வந்து அப்போ முடிவு பண்ணப்போ எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு காதல் மனைவி ஒருத்தங்க இருக்காங்க, மீனான்னு சொல்லி, அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு சில பிரச்சனைலாம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்டப்போ ஏங்க உங்களை வந்து மிரட்டுறவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இருக்கிறதுனால தான் அவங்க பயத்து பயப்படுறாங்க, அதுக்கே நீங்கள் பயந்து வந்து வேணாம் சினிமா வேணாம் ஊருக்கு போயிடலாம்னு சொல்கிறீங்களா, எங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களே சார் மிரட்டணும் ஒருத்தர், அதாவதுங்க நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நாய் எல்லாம் ஒரே எண்ணம் தான். ஓகே, ஆமாம், ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு நாய் தெருவுக்குள்ளே ஒரு நாலு நாய் ஒன்று மணி நேரம் இருக்கேன், புதுசாக ஒரு நாய் உள்ளே வந்துச்சுன்னா அந்த நாலு நாய் என்ன பண்ணுவோம், துரத்து போகும், அந்த புது நாயை வந்து விரட்ட தான் பார்க்கவோ. ஆக்சுவலாக அதோடைய அது நம்ம ஏ நம்ம என்ன அதுவும் உள்ள வரட்டுமே அந்த நாயை அனுமதிக்காது, நாம் போகிற சோத்த தின்ற நாய்க்கே வந்து இன்னொரு நாயை அனுமதிக்கணும் போது புதுசாக ஒருத்த வந்தால் விட்டுருவாங்களா? ஆனால் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க சார். இல்லை இல்லை அது மாதிரி அது சார் அது டிஃபென்ஸ் சார், கரெக்ட், செல்ஃப் டிஃபென்ஸ் சார். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருங்கிறப்போ நம்ம நான் வந்து நான் பாதுகாத்தான பார்த்தேன், அந்த மாதிரி அவங்க அவங்கள பாதுகாக்க நினச்சி நம்மளை வந்து இது பண்ணாங்க. நிறைய கசப்பான சம்பவம் நடந்தாலும் நமக்கு வந்து அது புரிதல் இருக்கிறதுனால ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இது பண்ணோம். அப்படிலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு உதவி இருக்காங்க. அது ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தர் என்ன சொல்லலையேன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியும் சப்போர்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது சார். மனிதனே சார்பு வாழ் பிராணி தானே. ஓகே சார், இப்போ வந்து சார் இப்போது சினிமா ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ஏற்கனவே நான் கேட்டது தான், ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10வது ஆர்டிஸ்ட்டாக நம்மளை வைக்கிறாங்க, ஒரு சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அவமானங்களோ ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா சார்? இல்லை இல்லை, நான் என்னென்னா சினிமான்னு முடிவு பண்ணணும் சார், சின்ன வயசுலேருந்தே நான் முடிவு பண்ணது நம்ம ஏதாவது சினிமாவில் போய் கேட்டால் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஆமாம், ஏன்னா என்னோடய கனவெல்லாம் ஹீரோவாகிற கனவாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா கமல் சார் ரஜினி சார் இவங்களெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஹீரோக்களெல்லாம் பார்த்து அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா ஒரு நாடக கலைஞர். ஓகே, அதனால் எனக்கு இயல்பாகவே அந்த நடிப்புங்கிறது ஒன்று இருந்துச்சு. எனக்கு பெரிய குருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான், அதனால் நிறைய இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர்ட்ட ஜாக்கிச்சன் படங்களை பார்த்து நான் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். சூப்பர், எனக்கு குருநாதெல்லாம் கிடையாது, நேராக போவோம் வைகை ஆற்றுல மண்ணளி விட்டுருப்பாங்க பள்ளமாக இருக்கும் மேலே அந்த ஜம்ப் பண்ணி ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். ஒரு நாளாக ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது தலைகில மேலே போய் தலைக்குப்புறம் வந்து தலை குத்திக்கிட்டு ஒரு 2 மணி நேரம்லாம் கான்சியஸ் இல்லாமலாம் இருந்திருக்கேன். அந்த பக்கமாக போனவங்க என்னை வந்து எழுப்பி மயக்கம் தெரிஞ்சு போடா வீட்டுக்குலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு பொருட்டு என்ன சொல்கிறது தைரியம், எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ நான் என்னை ரெடி பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்போ எனக்கு எந்த பக்கம் போனாலும் இதுலனா அது அதுலனா இது அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு, அதனால் நான் நிறைய இடத்துல அவமானப்படலை. ஏன்னா என் பார்க்குற நிறைய பேர் இப்போவும் வருத்தப்பட்டு பேசுகிற விஷயம், சார் நீங்களாம் இன்னும் எப்போயோ வந்திருக்கணும் சார், நான் எதிர்பார்த்து வந்ததை விட இப்போ இருக்கிற உயிரமே ரொம்ப பெருசு. ஸோ நான் அந்தளவில் நிறைவாக தான் இருக்கேன். அதாவது இங்கே வந்து எல்லாத்தையும் தாண்டி பணம் தான் சார் உங்களை வந்து பெரிய ஆளாக இல்லையான்னு தீர்மானிக்குது. மற்றபடி ஆமாம் ஆமாம், உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன், இங்கே போட்டிருக்க செயின், உங்களுடைய கார், உங்களுடைய வீடு, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், இதனால இருந்தால் நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அறியாமதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இருந்தும் அவர் நம்ம கூட இவ்வளவு பழகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டேன். முன்னெல்லாம் எளிமையாக இருந்தா எவ்வளோ சிம்பிளாக இருக்கார்ல அப்படின்ட்டு, இப்போ அவனுக்கு பொழைக்கிட்ட இல்லைடா அப்படின்றவாங்க, அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லை, இப்போ அடுத்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் இருக்குது? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு நான் நடித்த படமே ஒரு 10 படம் ரிலீஸ் ஆக இருக்குது. அது அருவா சண்டை அப்படிங்கிறது ஒரு நல்ல படம், அப்புறம் தொடாதுன்னு ஒரு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன்.
அது மதுவை, அதாவது சாராயத்தை தொடாத, விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை தொடாத அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டு. அலெக்ஸ்னு ஒருத்தர் டேட் பண்ணியிருக்காரு, அது வந்து ஒரு விழிப்புணர்ச்சிக்காக எடுத்த படம் தொடாதேன்னு, அதில் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ சிரிச்சா போச்சுன்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கு நேற்று தான், அதுலேயும் நான் லீடாக பண்ணுறேன். சூப்பர். ஆமாம், அப்படியே தெலுங்கில் ஒரு ப்ராஜெக்ட் போகுது, படானண்டே பிரேம் லோ முறைன்னு ஒரு படம். ஓகே. அதை தாண்டி என்னுடைய, அதாவது நான் ரெண்டு படம் இயக்கியிருக்கேன், டைரக்ஷன் திருட்டு விசிடி அண்ட் சும்மாவே ஆடுவோம். அந்த ரெண்டு படங்களும் ப்ரொடியூசருக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்காம சேஃபாக போட்ட காசையே எடுத்து கொடுக்குற அளவுக்கு உள்ள படம். இனிமேல் அடுத்த படம் பண்ணால் பெரிய நடிகர்களை வச்சு தான் பண்ணணும். இவ்வளோ நாள் நம்ம வந்து சிம்பு தனுஷ்னு எல்லோரும் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம பண்ண பெரிய நடிகர்கள்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, வல்லரசு 2.0 அப்படின்னு அதுக்கு டைட்டில். அது சரி. அதாவது 2021-22 ஒரு இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஒருத்தர் சொன்னார், யார் சொல்லுங்க? ஓகே, நான் அந்த வல்லரசோட கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த அப்துல் கலாம், அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் ஐயாவோட கனவு 2022 ஆயிடுச்சு. நானாவே வல்லரசு ஆயிடுச்சா, ஏன் வல்லரசு ஆகலைங்கிறது தான் அந்த படம். அது யாரெல்லாம் காரணங்கிறது தான் அந்த படம். அது சரி. ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் எடுத்து இப்போ பெரிய முயற்சி போய். எப்படி சார், பொலிட்டிக்கல் ரீதியாக அட்டாக் பண்ணுற மாதிரியா? இல்லை, பொலிட்டிக்கல்ங்கிறது தனி கிடையாது, நாம தான் அரசியல் தானே, நம்ம ஓட்டு போகிறோம், நம்ம அரசியல் அது கிடையாதா? நாமதான் தேர்ந்தெடுக்கிற, நம்ம அரசியல் அது கிடையாதா? புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகி வேற யாருக்காச்சும் போயிருக்கா சார், உங்களை புக் பண்ணி? இல்லை இல்லை, எனக்கு அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அப்போது காதல் படம் வந்த பீக் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய படம், ஒரு நாளைக்கு 10 பேராவது ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய படம் வரும். ஏன்னா எல்லா படத்துமே நடிக்க முடியாது. ஓகே. ஆமாம், நம்ம என்ன அரிசி மூட வியாபாரம் பண்ணுறோமா, அவருக்கு ரெண்டு மூடம் அனுப்பிச்சிருங்க, இவர் ரெண்டு மூடம் அனுப்பிச்சிருங்கன்னு, எல்லா இடத்துக்கு நாம தான் போய் நிற்கணும், நாம தான் போய் ப்ரெசன்ட் ஆகணும். நாம நின்னால் தான் அவன் வந்து ரைட் ஓகே வந்துட்டாரா அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கைத்தனியாக கால் தனியாக பிரச்சனை நடிக்க முடியாது, நாம் ஒரு உருவம் தான். அப்போ எல்லா இப்போ எந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது, எந்த மாதிரி கதையில் வந்து நம்ம நடிச்சா நல்லாயிருக்கும், யார் ஹீரோ பண்ணால் நம்ம கூட நடிச்சா நல்லாயிருக்கும், இப்படிலாம் செலக்ட் பண்ணுறதுலாம் நேரமே இருக்காது, ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்ன வரைக்கும் பண்ணதே இல்லையாச்சா, இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருந்தோம்பா அப்படின்ற கேரக்டர் ஏதாச்சும் இருக்கா சார்? இல்லை, இப்போது இந்த 20 வருஷ சினிமா பயணத்தில் எல்லா விதமான கதாபாத்திரங்களும் நடித்த படங்கள் இருக்குது. அதில் நிறைய படங்கள் ஓடாத படங்களாக இருக்குது, இல்லை வியாபார ரீதியாக வெற்றி பெறாத படங்களாக இருக்குது, அப்படி தானே ஒழிய எல்லா கேரக்டரும் நான் மேக்ஸிமம் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அதாவது கமல் சார் சொல்லுவார், காமெடி நடிகன்னு ஒருத்தர் கிடையாது, நடிகன் நடிகன் தான் கண்டிப்பாக. ஆனால் எவ்வளோ படம் காமெடி படம் பண்ணியிருக்காரு, அதுக்காக ஒரு காமெடி அடிச்சுனா சொல்லுவோம் நம்ம அது மாதிரி. அப்போ எனக்கு வந்து நாகேஷ் சார் மாதிரி ஒரு வெர்சட்டல் ஆக்டர், அதாவது வில்லனாகவும் நான் பண்ணணும், நான் ஒரு காமெடினாகவும் பண்ணணும், அது ஒரு சைக்கோ கேரக்டரும் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் கூட பண்ணணும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த இடத்த நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் நடிகர். ஓகே சார். ஆமாம், என்னென்னா நடிகர் நடிகர்னால் ஏன் சொன்னேன்னா, தொடர்ந்து ஒருத்தர் திரும்ப திரும்ப எதை செய்கிறாரோ அந்த அடையாளத்தை நம்ம கொடுத்துட்றோம், இவர் வில்லன் ஆக்டருங்க. ஏன்னா அவர் நிறைய படத்தில் வில்லனாக தான் வருவார். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு ஒரு கேரக்டர் நடிச்சு ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லா படத்துலையும் அவருக்கு யூனிஃபார்ம் வச்சுருவாங்க. நீங்கள் தான் அந்த கேரக்டர் இன்ஸ்பெக்டர் கேட்டுங்க சார் அப்படின்னு, போன படத்தில் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நாம் தீர்மானிக்கிறதே இல்லை. ஓகே ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைமில் உங்களோட ஜேர்னியை பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், காமெடினா உள்ளே என்ட்ராகிறீங்க, குணச்சித்திரன் வேலை நடிகராக மாறுறீங்க, இப்போ அடுத்து ஹீரோவாக நடிகரன்னு சொல்கிறீங்க, அடுத்து என்ன சார் அரசியலா? சாகும் வரை சினிமான்னு முடிவு பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறது. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் இப்போ உங்களோட பிரச்சனை இப்போ பாயிண்டில் நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்தால் மட்டும்தான் நீ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த ஆஃபர் இல்லாத டயத்தில் உங்களுக்கு உங்களோட லைஃப் எப்படி சார் ரன் பண்ண முடியுது உங்களால்? இல்லை, எனக்கு அது இல்லாமல் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறது, காமெடி ட்ராக் எழுதுறது, இந்த மாதிரி டிஸ்கஷன் போய் கலந்துக்கிறது, அப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணுவேன். நான் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் ஒரு 8-6 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். நான் வந்து 17 கண்ட்ரீஸ் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டார் நைட்ஸு, இந்த மாதிரி நிறைய, அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா துறையிலையும் நம்ம வந்து இருக்கிறதுனால அதில் வந்து எனக்கு இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம், அதில் வந்து வெறுமனே நடிப்பு மட்டும் நம்பிட்டு இருந்தால் தான் முடியாது. ஆமாம், அது வாய்ப்பே இல்லை. ஆமாம், அது வந்து நம்ம அதிகபட்ச கடைக்காரனாக மாற்றணும் அவ்வளோதான். மற்றபடி நிறைய இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே சார், நீங்கள் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரீங்க சார், கமல் சார் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரீங்க, ஏன் கமல் சார்கிட்ட அப்படி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா? அவர் பார்த்து சார், அவர் ஒரு என்சைக்ளோபீடியா, அதாவது சொல்கிறது ஒரு லைப்ரரி, அதாவது லைப்ரரிங்கிறது ஒரு ஊருக்கு ஒரு நூலகம் இருக்கும். இந்த அதாவது ஒட்டுமொத்த நூலகமெல்லாம் எடுத்து சூஸ் ஆக்கி ஒரு நூலகம் வச்சா எப்படி இருக்கும்?
கமல் சார் 16 லாங்குவேஜ் பேசுவார், படிப்பார். அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் அதை மெனக்கெட்டுப்பார் பாருங்க. அது வந்து பயங்கரமாக நான் கண்டு வியந்த ஒரு விஷயம். மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், அடுத்த எல்லாம் டிஜிட்டலுக்கு தயாராகிடுங்க, எல்லாம் ஃபிலிமே இல்லாமல் போக போகுது அப்படின்னாரு. ஃபிலிமே இல்லாமல் போக போதா ஏன் சார்? அது ஜெமினி ஃபிலிம்ஸு, அந்த ஃபிலிம்ஸு, இந்த கொடாக்கு எப்படின்னு இவ்வளோ இருக்குது, எப்படி சார் இந்த ஃபியூஜி இதெல்லாம் இருக்கும்போது எப்படி சார் அப்படின்னு சொல்லி நான் சும்மா அப்படி சிரிச்சில் கேட்குறேன். ஒன்று ரெண்டு வருஷம் நடக்கும் பாருங்க அப்படின்னாரு. கட் பண்ணால் 2 வருஷம் எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. இது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா நான் அதை கூட அந்த நடக்கும்பொழுது அப்படியே பாரு, அவரே மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு டிஜிட்டலில் படம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து ஃபிலிம்னு ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. அதே மாதிரி உன்னால் முடியும் தம்பிக்கு ஏதோ ஒரு படத்தில் வந்து அந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கிவர், அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து ஓப்பனிங்கில் வந்து கோடாலி குத்துவாங்க, கத்தியில் வெட்டுவாங்க, ரம்பத்தில் அறுப்பாங்க. இந்த சவுண்ட் என்ன பண்ணாரா, டப்பிங் தியேட்டரில் வந்து அது ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது, ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் டப்பிங் பேச போகும்போது ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னோன்னா அந்த பிக்சர் ஸ்டில்லாக நின்றுருக்கும். அப்போ இங்கே மரம் வெட்டுறாங்கல்ல மேலே ஏறி, இங்கேருந்து சவுண்டு வரணும், மரம் வெட்டுற சவுண்டு ஸ்க்ரீனில். ஓகே, இங்கே ரொம்ப இருக்கிறாங்களா, இங்கேருந்து சத்தம் வரணும் ஸ்க்ரீனில் அப்படின்னா எல்லாம் சிரிச்சுட்டாங்கண்ணா. ஏன்னா அப்போ ஸ்டூடியோஃபோனிக்குங்கிற ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு. தியேட்டர் சென்டர்லேருந்து த்ரோ ஆகும் சத்தம், மொத்தம் தியேட்டருக்கு அது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எப்போ, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ 5.1, 7.1, டால்ஃபி, டிஜிட்டல், டிடிஎஸ்னு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கார் ட்ராவல் ஆகுதுன்னா ஸ்க்ரீனில் இருந்து வந்து நீங்கள் பின்னாடி உங்கள் வீட்டுக்கு தலைக்கு பின்னாடி போகிற வரைக்கும் சவுண்டு வருது. இது அப்போ யோசிச்சிருக்காரு அவர். ஆனால் அந்த அந்த டெக்னாலஜி அமெரிக்காவிலேயே அறிமுகமாகலை. சினிமா எங்கே உருவாகுதோ அங்கேயே அதை உருவாகலை. அதை வந்து முன்கூட்டியே ஒரு அது அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லலாம் சினிமாவில். அந்த மாதிரி நிறைய இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. ஓகே சார், இப்போது கமல் சாரை பற்றி பேசியாச்சு, இன்னொருத்தரை பற்றியும் முக்கியமாக பேசியே ஆகணும். தலைவர் டிஆர் அவரோட நீங்கள் வந்து ஒரு சில படங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை, சிம்புவோட முதல் படம். ஓகே, அதில் ஹீரோ ஃப்ரெண்டு நான், கருணாசு காமெடி எல்லாம் பண்ணியிருப்போம். அது வந்து வீராசாமி. ஆமாம், அது அதாவது அவர் சாருடைய படங்கள்னா மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சம்பளமே பேச மாட்டேன். அவர் ஸ்பாட்டில் இருந்தால் போதும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ரசிச்சிருக்கோம் நாங்கள். நான்லாம் பொய் சுடியெல்லாம் மாட்டியிருக்கேன். ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேற ஒரு படத்துக்கு போனோம், இங்கே வந்து சார் ஷூட்டிங் வச்சுட்டாங்க. நான் உடனே பொய் சொல்லிட்டு போகிறேன், சார் என் தங்கச்சி கல்யாணம் இருக்குது சார், நான் போகணும் சார் அப்படின்னோடனே, அப்படியாடா சரிடா, அவர் தங்கச்சி என்ன பண்ண பார்த்தா சரிடா போயிட்டு வாடா அப்படின்ட்டார். நான் போயிட்டேன். ரொம்ப நாள் கழித்து திரும்ப சாரை பார்க்க போகும்போது, என்னடா தங்கச்சிக்கு நல்லபடியாக முடிஞ்சானார், எது தங்கச்சி சார் அப்படின்னா, ஏண்டா சுஜின்னு ஒரு தங்கச்சி இருக்குது கல்யாணம் சொல்லிட்டு, அது ஆமாம் சார் சித்தி பொண்ணு சார் அப்படின்னு, அது என் தங்கச்சி தான். நான் அதாவது கரெக்டாக கேட்பார், அது நம்ம வந்து நம்ம மறந்துடுவோம் ஏதோ ஒரு விஷயம். ஒவ்வொரு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கொட்டாச்சின்னு என் நண்பன், அவன் போயிட்டு நானும் அவனும் அடிக்கடி சாரை பார்க்க போவோம். போகும்போது சார் சொல்வாரு, டேய் கொட்டாச்சி ஏதாவது காமெடி இருந்தால் சொல்லுடா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வைக்கணும் அப்படின்னோடனே. உடனே அவன் என்ன பண்ணுவான், சார் ஒரு பொண்ணு வருது சார், அவங்க அப்பா வர்றார் சார், ஏமா காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பையன் இப்போ என்ன பண்ணுறான், எட்டி எட்டி வதைக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, கா கா காரம் பயங்கரமாக உழுது சிரிப்பார். சிரிச்சுட்டே, இது குமுதம் புத்தகத்தில் 30-ஆம் பக்கத்தில் இருக்குடா அப்படிம்பாரு. குமுதம் புத்தகத்தில் 30-ஆம் பக்கத்தில் அந்த வாரம் வந்ததாக படித்து மெமரி பண்ணி வச்சுருப்பாரு. குமுதம் புக்குன்னு சொல்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் 30-ஆம் பக்கம் வரைக்கும் நீங்கள் ஃபரண்டி அங்கே டேபிள் வந்து ஃபரண்டி பார்த்தா அங்கே தான் அங்கே இருக்கும், அது இவரும் படிச்சிருப்பான். அவர் அவ்வளோ ஒரு மெமரிங்க அவர். எனக்கு வந்து சார், இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா, நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு பின்னாடி எடுத்து போகிறோம், 200 படங்களுக்கு மேலே நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, எனக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது வேற, மக்கள் இருந்த இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ஊரில் வந்து ஓடி வந்தோம், நம்மளை பார்த்தா ஏ நடிகர்ரா அப்படின்னு சொன்னோம், அது நடந்துருச்சு. ஓகே, ஆமாம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ இருக்க சினிமாவிலையும் இருக்கேன் அப்படிங்கிறது தான் பெரிய சாதனைங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இருக்கிற காலகட்டத்திலேருந்து ஓடி வந்தாங்க, நிறைய பேர் இப்போ கூடவே இல்லை, ஐ மீன் இங்கே சென்னையிலே இல்லை, எல்லாமே அவங்க ஊர் போய் செட்டில் ஆகிட்டாங்க முடியலன்னு சொல்லி. இதில் பெரிய ஒரு வேள்வி மாதிரி, ஒரு பார் மாதிரி, இங்கே அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தன்னைத்தான் யார் எது காப்பாற்றி கொள்ள இல்லையோ அந்த உயிர் நாங்கள் அழிஞ்சிருந்த உலகத்துலேருந்து. இது மனிதனுக்கு ரொம்ப பொருந்தும், இது அது எந்த இந்த துறைக்கு ரொம்ப அவசியம். சினிமா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நானே சொல்லுவேன் இது உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லடா சினிமா, நிறைய பேர் கொடுத்துருக்கு இனிமா. ஓகே சார், இப்போ உங்களோட டைமை
எங்களுக்காக சார் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் இந்த மாதிரி ஒரு டைமை கொடுத்து இந்த இன்டர்வியூக்கு ஒரு தூரம் வந்ததுக்கு எங்களோட பயோஃபிளிக்ஸ் சார்பாக மிக்க நன்றி சார். இந்த பயோஃபிளிக்ஸ் வழியாக இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பயோஃபிளிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதானே? அவ்வளோதான் சார்.